உள்ளம் உள்ளம் இன்பத்தில் துள்ளும் துள்ளும் வண்ணம் வண்ணம் எண்ணத்தை சொல்லும் சொல்லும். ஹாய் களிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் கட்டுக்கட்டா முருங்கைக்காய் அறுவடை செய்யலாமா? ஒரு செடி முருங்கையில் இவ்வளோ காய்களான்னு நீங்கள் ஆச்சரியப்படுறது எனக்கு தெரியுதுங்க. உங்கள் வீட்டு முருங்கை மரத்துலையும் இதே மரம் கட்டுக்கட்டாக காய் காய்க்கணும் அப்படின்னா முருங்கை மர வளர்ப்பு பற்றிய நிறைய வீடியோக்கள் நம்ம களிக்காட்டுக்குயில் சேனலில் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோலேயும் உங்களுக்காக நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குற முருங்கைக்காயை நான் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன், என் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் பயங்கர போட்டிங்க. சரி ஓகே, உனக்கு எட்டாவது கீழே இறங்கி நீ காயை வாங்கி கொடு. ஒரு வழியாக நம்ம செல்லக்குட்டியை சமாதானப்படுத்தி கெஞ்சி கூத்தாடி இறங்குடா சாமி அப்படின்னு இறக்கி விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு ஏணி மேலே ஏறி அதுக்கு மேலே வந்துட்டு அந்த கொக்கி வச்சு பறிச்சாரு. நான் இந்த முருங்கை மரத்தை ஒரு 4 அடி ஹைட்டுக்கு வந்து கவாத்து பண்ணி விட்டுருந்தேங்க. ஆனால் ரொம்ப ஹைட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு போக விடாமல் கட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக இருக்குது காய்கள். முதல்ல கைக்கு எட்டுற காய்களை பறித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் ரொம்ப ஆர்வமாக பறித்தார். ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி பக்கத்தில் இருந்துச்சுங்க, மினிமம் 2 அடிங்க. அப்பாடா, பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லைங்களா. பறிக்கிற காயெல்லாம் என் கையில் தான் கொடுக்கணும்னு என் பையன் ஒத்த காலை நின்றுட்டு இருந்தான். இந்த அளவுக்கு அதிக காய்கள் இந்த முருங்கை மரத்தில் வர்றதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒரு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு கட்டி பெருங்காயை வாங்கினேங்க. அந்த மரத்தோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜான்க்கு பள்ளம் தோண்டி நான் பதிச்சு வச்சேங்க. அதுக்கு பிறகு வாரம் ஒரு பயிரூக்கி கொடுத்தேங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான பயிரூக்கி, ஆனால் 1 பக்கெட் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மரம், நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருந்ததுன்னா மண் நல்லா செழிப்பாக இருக்கும், மரமும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய காய்க்கும். அந்த தாவை அப்படி விளைச்சி பறி இப்படி விளைச்சி பறின்னு நானும் என் பையனும் வந்துட்டு அவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். நீ ஏணி மேலே ஏறி நின்று பறிச்சு பாரு, உனக்கு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. உண்மையில் முருங்கைக்காய்களை வந்து பறிக்கும் பொழுது நம்ம மரத்தில் ஏறி பறிக்கக்கூடாதுங்க, மரம் வந்து உடஞ்சி விழுந்துடும். உங்கள் வீட்டு முருங்கை மரம் கட்டுக்கட்டாக காய்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. ஆமாங்க, கம்பளி பூச்சிக்கிட்ட ஏமாந்துடாதீங்க. அது மண்ணில் இருக்க முருங்கை மரமாக இருந்தாலும் சரி, மாடியில் இருக்க முருங்கை மரமாக இருந்தாலும் சரி, கம்பளி பூச்சியை மட்டும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா முருங்கையில் 1 இலைகள் இருக்காது, 1 பூக்கள் இருக்காது, கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருங்க. நான் ஆரம்பத்தில் நிறைய அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். கம்பளி பூச்சி வரும் பொழுது நீங்கள் கவனித்து அந்த கம்பளி பூச்சியை வந்து அழிச்சிருங்க. முருங்கையில் கம்பளி பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற வீடியோ நம்ம களிக்காட்டு குயில் சேனலில் இருக்குது. எப்போ நீங்கள் கவனிக்கலாம் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் உங்கள் முருங்கை மரத்தில் ஒத்து பாருங்கள். பார்த்தீங்களா, கை நிறைய வந்து காய்களை வாங்கிட்டு ஓடி ஓடி வந்து போர்டிகோவில் வச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓட்டோட்டமாக ஓடியாருவார், அவரால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு காய்கள் எடுத்துக்குவார், திரும்ப கொண்டு போர்டிகோவில் வச்சுட்டு வருவார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பொதுவாகவே வந்துட்டு ஹார்வெஸ்டிங் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த காய்கள் மேலேயும் செடி வளர்ப்பு மேலையும் ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகும். அதை தான் நான் எப்போவுமே செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டு செல்லங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன செடி முருங்கை அப்படின்னா பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம புளிச்ச முறை தெளிச்சு விடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி மண்தரையில் இவ்வளோ பெரிய முருங்கை மரத்துக்கு நான் எப்படி வந்து புளிச்ச முறை ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே வந்துட்டு சிரிப்பாக இருக்கும். ஆமாங்க, நான் வந்துட்டு வாரம் ஒரு லிட்டர் வந்து புளிச்ச முறை வந்து 10 லிட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு கீழே நின்றுக்குவேன். என்னால் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒரு கப்பில் மூந்து ஸ்ப்ரே பண்ணிவிட முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்புறம் அந்த பக்கத்து மாடியில் நின்றுக்கிட்டு இந்த மரத்துக்கு வந்து விழற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இது எதுவுமே செய்யலைனாலும் நீங்கள் வந்துட்டு வாரம் புளிச்ச முறை ஒரு 5 லிட்டர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த முருங்கை மரத்தோட வேருக்கு கொடுத்துருங்க. நீங்கள் வேருக்கு கொடுத்தாலும் சரி, ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, பூக்கள் உதிரை கட்டுப்படுத்தலாம். அத்தனை பூக்களுமே காய்களாக மாறும், உங்கள் முருங்கை மரமும் கட்டுக்கட்டாக காய்க்கும். பொதுவாக முருங்கை மரம் மண்ணில் இருக்கும் பொழுது அந்த பூக்களால் அதிக தேனீக்கள் கவரப்பட்டு வருங்க. அதனால் பூ உதிர்வு பிரச்சனை மண்ணில் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எந்த பூச்செடியும் வளர்க்க வேண்டாம். அதே சமயத்தில் சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூரிய ஒளி தடுக்கிற மாதிரி பெரிய மரங்கள் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ பெரிய பெரிய காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் எல்லாமே பிஞ்சு காய்கள் தான். நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த கொண்டு போ, கொண்டு அங்கே வச்சுட்டு வா, கீரையும் கொண்டு போ, கீரை எடுத்துகிட்டு போ, கீரை எடுத்துகிட்டு போ. வேணும் வேணும்,
என் பையன் எவ்வளோ ஆர்வமாக வந்து காய்களை வாங்கிட்டு போகிறான் பாருங்கள். இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப கீரைகளும் நமக்கு கிடைக்கும். கீரைகளை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையிலேருந்து அருமையான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி மற்ற செடிகளுக்கும் நம்ம கொடுக்க முடியும். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் வீடியோவாக இருக்குது. உங்கள் கண் முன்னாடியே கட்டுக்கட்டாக முருங்கைக்காய்களை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முருங்கை மரத்துக்கு ஆரம்பத்தில் நான் பயிரூக்கியை கொடுத்துட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த முருங்கை மரத்தில் 100க்கும் மேலே நான் காய்களை எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இன்றைக்கி நான் வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். 1% கூட செயற்கையான பூச்சி விரட்டியோ பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை பயிரூக்கியோ நான் கொடுக்கலைங்க. 100% நேச்சுரல் ஃபர்டிலைசர் மட்டும்தான் இந்த மரங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன். மாடியிலையும் செடி முருங்கையில் இதே மாதிரி 100 காய்களை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி காமிச்சேன். அங்கே வந்து நான் கொஞ்சம் மெனக்கெட்டு மாடியில் நிறைய ஃபர்டிலைசர் வார வாரம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த செடி முருங்கைக்கு நான் 2% கூட கவனிப்பு கொடுக்கலைங்க. ஆனாலும் நான் கொடுத்த பயிரூக்கியில் அந்த மண்ணோட வளம் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத அந்த காய்கள் அறுவடையிலிருந்து நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மண்ணை ரசாயன கலப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண் உங்களுக்கு தேவையானதை அளவுக்கு அதிகமாகவே செய்யும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்க. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தொடர் கார்டனிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.